ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விராக்கல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் நான் உங்கள் ஐஸ்வர்யா எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போது அதாவது நம்ம கவலையை மறந்து சிரிக்க போகிறோம் ரெகுலராக நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ஐயா சாமி பற்றியும் அங்கிதாவை பற்றியும் நல்லாவே தெரியும் பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு மற்ற வீடியோவையும் பார்த்து சிரிக்கலாம் வழக்கம் போல இன்னும் இவங்க ரெண்டு பேரும் வரல எப்ப பார்த்தாலும் லேட்டு அவங்க வந்து சேர்றதுக்கு அப்புறம் என்னெல்லாம் காமெடி பண்ண போறாங்களோ தெரியல ஆனா அதுக்கு முன்னாடி இவன் பண்ண காமெடியும் பார்த்துட்டு வந்துடலாம் போன வாரமே ஐயா சாமிக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆகிருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ஒரு இடத்துக்கு ரெண்டு இடம் போய் பார்த்தாங்க ரெண்டு இடமுமே மிஸ் ஆயிடுச்சு குதிரைக்கு கொம்பு முளைச்சாதான் இவனுக்கு கல்யாணமே ஆகும் போல முத இடம் என்ன ஆச்சுன்னு பார்த்தரலாம் மொதல் நாள் பொண்ணு பார்க்கும்போது அடுத்த அதுக்கு முதல் நாளே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா எல்லாரும் பொண்ணு பார்க்க சென்ட் தானே அடிச்சிட்டு போவாங்க இவன் என்ன பண்ணிட்டான்னா ஏரியா பக்கத்தில் இருக்கிற டாஸ்மார்க் கடைக்கு போனான் அங்கே குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்த குடிமகன்கள் பக்கத்துல இருந்த மிச்சம் வச்சிருந்த பாட்டல்லாம் தேடி பார்த்து அந்த சரக்கோட இருக்க பாட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டான் விடிஞ்சா மறுநாள் பொண்ணு பார்க்க போறோங்கிற எக்ஸைட்மெண்ட்ல இவனுக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே வரல தூக்கமே இல்லாத கிடந்த அந்த கண்ணு மேல சரக்கு கொஞ்சம் சேர்த்து தெளிச்சுக்கிட்டான் அதே மாதிரி ட்ரெஸ்லேயும் கொஞ்சம் தெளிச்சுக்கிட்டான் ஆமாங்க கொண்டு வந்த பாட்டில இருந்த எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி அதை பார்த்தா இவன் ஒரு பெரிய குடிகாரம் மாதிரியும் ஒரு ஆஹ் மேன் மேன்லியா தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை பண்ணான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் இன்னசெண்டா நல்லதா நல்லபடியா போன இடத்துல எதுலையுமே ஃபிக்ஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ரெக்கார்டா காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணான் இந்த லூஸு போதா குறைக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல இவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு இவங்க அம்மா சொல்லி வச்சிருந்ததெல்லாம் பொய்யாகி போச்சு இவனே போய் நான் ஒரு மொடா குடிகாரன் எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு உளறிட்டு இருந்தான் இதை கேட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க இவன் இப்பயே இப்படிலாம் பேசுகிறான் பண்றான் அப்படின்னா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு அடிக்காத குறைய கழுத்து பிடிச்சி வெளியே தெளிவிட்டாங்க இப்படிதாங்க முதல் கல்யாண ரிசல்ட் ஊற்றிக்குச்சு இதே மாதிரி தான் ரெண்டாவது கல்யாண ரிசல்ட்டும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு பொண்ணு வீட்ல இருந்து விசாரிக்கிறதுக்காக இவன் வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்திருந்தாங்க இவன் யாருனே தெரியாம என் ஒய்ஃப வந்துட்டு வெளியே போயிருக்காங்க நான் இங்க இப்பதான் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன் அப்படின்னு அள்ளி விட்டான் ஒய்ஃபுக்கு தெரியாம பொண்ணு பாக்குறான் போல இவன் பெரிய ஏமாத்துக்காரனா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் இவனை வேண்டான்ட்டு போயிட்டாங்க இப்படிதான் ரெண்டாவது கல்யாணமும் ஊத்திக்குச்சு மட்டும் இல்லைங்க முன்னாடி வியாபாரம் பண்றேன்னு ஒரு வேலை பண்ணான் வாய் வியாபாரம் பண்ணான் அதுவும் படுத்துருச்சு மழை சீசனில் உப்பு விற்றான் வியாபாரம் கரைஞ்சிருச்சு மாவு விற்கலான்னு போனால் அது ஊற்றிக்கிச்சு ஸோ எதுவுமே செட் ஆகலன்னு வழக்கம் போல் பேசம் போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டான் பின்னாடியே அங்கிதாவும் வந்துச்சு ஹிந்தி காரவேஷம் போட்டுட்டு வந்துச்சு ஜவ்வாத சென்ட்டு வெத்தலைப்பாக்கு பீடா இதெல்லாம் போட்டுட்டு பாட்டு பாடிக்கிட்டே வந்துச்சு அதுவும் என்ன பாட்டு மேரி அந்த ஹிந்தி பாட்டை பாடிக்கிட்டே உள்ளே வந்துச்சு இதை பாடிக்கிட்டு இதை உள்ளே வரும்போது நான் என்ன நினைச்சேன்னா இது நம்ம சேனல்ல வர்ற குர்பானி படத்துல நாசிகாசன் பாடின பாட்டாச்சேன்னு நான் நினைக்கும் போதே நம்ம அங்கிதா ஃபோனு ரிங் அடிக்க ஆரம்பிச்சுது ஒன்று அது காலர் டியூனாக இருக்கும் இல்லைன்னா அது மார்க்கெட்டிங் காலாக இருக்கும் பட் நம்ம அங்கிதா அங்கிதா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபோனை எடுத்து மே சூப்பர் ஸ்டார் அங்கிதா போல் இந்த பக்கம் நானுஹே அந்த பக்கம் யார் ஹே ஓ ப்ரொடியூசர் ஜியா போல் போல் ஜி டேட் நகி ஜி மேரெண்ட் ஒன் டேக்ஸ் நீங்க ஒன் டேக்கு ஒன் கவர் கொடுத்தாலும் முன்னாடியே ஃபோன் கட் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த புழுகு மூட்டை அள்ளி விட்டுட்டு இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தா ஐயாசாமி நெஜமாலுமே இதை உண்மைன்னு நம்பிட்டான் போல அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தான் சூப்பர் அக்கா மேடம் ஹிந்தில என்னமா பேசுறீங்க ஈஸியா புரியுது சில பேர் புரியாது மேடம் எனக்கு மைண்ட் அது எங்கடா ஒரிஜினல் ஹிந்தில பேசுச்சு அப்படின்னு தான் தோணிட்டு இருந்தது திடீர்னு உள்ள வந்த ரெண்டு பேரு நம்ம ஐயா சாமியை போட்டு கும்மா குத்து குத்துனாங்க இது அடிக்கடி நடக்கிற விஷயம்தான் ஆனா அங்கிதாவுக்கு இது புதுசு இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் வக்கீல் இதுல கொஞ்சம் ஒரு ஃபிளாஷ்பேக் போட்டுக்கலாம் அப்பதான் உங்களுக்கு புரியும் அந்த வக்கீல் ஆபீஸ்க்கு ரெண்டு பேர் போயிருந்தாங்க அதுல ஒருத்தன் தான் ஐயாசாமி இன்னொருத்தன் வைஃபை டைவர்ஸ் பண்றதுக்காக வந்திருந்தான் ஐயாசாமி கடமை தவறி விட்டதா சொல்லி அவங்க அப்பா அம்மா மேல டைவர்ஸ் கேஸ் போட வந்திருந்தான் வந்த இடத்துல வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் பட் அவங்கிட்ட அந்த வைஃபை டைவர்ஸ் பண்ண வந்தவங்க கிட்ட பேச்சு கொடுத்து அவன் மனசை மாத்தி அனுப்பி வச்சுட்டான் ஸோ அந்த வக்கீலுக்கு ஃபீஸ் போயே போச்சு ஒய்ஃபோட சேர்ந்த ஆள் கிட்ட அடி அடிவாங்க போதெல்லாம் ஐயா சாமி தான் காரணம்னு வந்து அடிப்பான் அதே மாதிரி இந்த வக்கீலும் என்ன பண்ணுவான்னா அவர் பார்க்கற ஐபிஎல் மேட்ச்ல அவருக்கு பிடிச்ச டீம் தோத்துட்டா கூட நம்ம ஐயா சாமி தான் போட்டு கும்மாங்குத்து குத்துவாரு இப்படி இன்னும் பெருமே அங்கிட்டா இருக்கும்போதே வந்து ஐயா சாமியா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா சாமியோ குத்தாத குத்தாத குத்துனீங்கன்னா கத்துவேன் அப்படின்னு அழுவுறான் அவங்க ரெண்டு பேரும் கத்தாத கத்தாத கத்து குத்திட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அடிச்சு முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அங்கிதா அவங்க ரெண்டு பேர்த்தையும் தடுத்து நிறுத்தி யாரை கேட்டு ஐயா சாமி மேலே கை வச்சுங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க தேவைப்பட்டா வந்து வெளுக்கணும் ஐயா சாமி ஒரு பேய் தைரியம் தான் அவன் மேலே கை வைங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னான் அதுக்கு என்ன இப்ப கையை தானே வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணிருவான் அப்படின்னு கையை வச்சாங்க கையை தானே வைக்க முடியும் அவனை அடிச்சிட முடியுமா ஐயாசாமி ஒரு பேய் இருந்தாலும் கூட உங்களை மனுச்சு விட்டுட்டான் அப்படின்னு அங்கிதா சொல்ல இவங்க என்னது இவன்லாம் பேயா அப்படின்னு வந்து மறுபடியும் ரெண்டு கும்மாங்குத்து குத்து விட்டுட்டு போனாங்க தலையை உடனே ஐயாசாமி அவசர அவசரமாக சேவிக்கிட்டு நின்னா என்ன ஐயாசாமி ஒன்று பேயின்னு சொன்னாலும் அடிக்கிறாங்க மனுஷன்னு சொன்னாலும் அடிக்கிறாங்க என்னதான் பண்ணுறது சரி விடு வெயிலுக்கு ஜில்லன்னு ஏதாவது இல்லை பிரியாணி லெக் பீஸ் வேணாக்கா மேடம் வயிறு ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொன்னான் பரதேசி பரதேசி பண்ணாட உனக்கா நான் வாங்கி தரேன்னு சொன்னேன் எனக்கு ஏதாவது வாங்கி சொன்னேன் நீ பேய்கிட்ட ஃபைட் பண்ண போறியா அப்படின்னா கோடாங்கி கோட்டையன் குட்டிச்சாத்தா குட்டை இவங்க ரெண்டு பேருமே ரெடியா இருக்காங்களாம் நிறைய அடியால் பையன் வச்சிருக்காங்களாம் பாட்டிலில் அடித்து ஃபைட்டிங் டேன்னு ஒன்று கொண்டு வராங்களாம்மா பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படின்னு சொல்லி நானும் டிக்கெட் கலெக்ஷன் பார்த்துருவேன் இல்லை நான் அவங்க கிட்ட போடல மனுஷங்க கிட்ட ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னா நிறைய ரவுடிங்க ரெடி வாங்க காட்டெரும கருவாயன் மலை உருட்டி மண்ணாங்கட்டி குச்சி மிட்டாய் கிட்டப்பா எட்டுப்புடி எட்டப்பா மாயாவி மாயாண்டி மீச கஜா குருந்தாடி குணா சிறைப்பறவை சின்ன பறமோன்னு இப்படி சில ரவுடிங்க ரெடியா இருக்காங்க நீ பெரிய பயங்கரமான ரவுடின்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் எல்லாரும் அத கேட்டதும் என்னமோ பெரிய ஜோக்கு கேட்ட மாதிரி விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க உன்னை போட்டு போட்டுத்தாள்னாதான் அவங்களுக்கு மறுவலைன்னு சபதமே எடுத்திருக்காங்க ஐயா சாமி அவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நீ அந்த அளவுக்கு ஒருத்தர்ல போல யாரோ ரெண்டு பேர் வந்து இப்ப உன்னை வெளு வெளுன்னு வெளுக்கறாங்க நீயும் மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிற அப்படின்னு அங்கிதா கேட்க இல்லை அக்கா மேடம் அஞ்சு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தாங்களாவோ இல்லை அஞ்சு நிமிஷம் லேட்டாக கிளம்பி வந்திருந்தாங்களாவோ இங்கே நடந்திருக்கிறதே வேற நான் ஃபைட் பண்ணாமல் வேறதா இருக்கிற நேரத்தில் பார்த்து வந்துட்டு தப்பிச்சு போயிடுறாங்க எதுக்கும் அவருக்கு பிடிச்ச ஐபிஎல் டீம்ல பிடிச்ச டீம் ஜெயிக்கட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அக்கா மேடம் அப்படின்னு சொன்னான் ரவுடிங்கிற பேரே பயமா இருக்கு இது வேற நீங்கள் சண்டை போடணும்னு வேற அக்கா மேடம் அப்படின்னு வளர ஆரம்பித்தான் பேய் ஓட்டுறவங்க எல்லாம் அடியால் வச்சிருக்காங்க மேடம் சண்டை எல்லாம் வேணாம் மேடம் அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிச்சுட்டோம் கருமம் கருமம் ஒரு பேய் விரதம் இருக்கிறதெல்லாம் இப்பதான் முதல் முறையா நான் கேள்வி பாடுறேன் உனக்கு வாஸ்துப்படி முழங்கால் இருக்க வேண்டிய இடத்துல தலை இருக்கு தலை இருக்க வேண்டிய இடத்துல முழங்கால் இருக்கு அதனாலதான் எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு எவ்வளவு பணத்தையும் உனக்கு டெய்லியும் பஸ் பின்னாடி ஓடி வந்து பத்து ரூபா மிச்சம் பண்ற இதுக்கு பதிலா ஒரு ஆட்டோ பின்னாடியோ அல்லது ஒரு கார் பின்னாடியோ ஓடி வந்திருந்தா நூத்து கணக்குல மிச்சம் இல்ல இதெல்லாம் நானே தர வேண்டியதாக இருக்குது ஆனால் சர்வீஸ் சார்ஜ் ஆகும் தீக்கி ஜல்தி போர் டைம் ஆகுது ஹே அப்படின்னு ஹிந்தியில் ஒளர ஆரம்பிச்சிருச்சு தாங்க இவங்க ரெண்டு பேரும் டெய்லியும் ஆஃபீஸ் வர வேண்டியது ஏதாவது ஒரு கெட்டப் போட்டுட்டு காமெடி பண்ண வேண்டியது நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்க வேண்டியது சரிங்க மறுபடியும் ஒரு நல்ல எபிசோடில் நம்ம மீட் பண்ணலாம் டேக் கேர் பை பாய்